தளபதி 66 இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் தமன். இதுதான் விஜய்க்கு இவர் பண்ணுற முதல் படம். ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் ஏஆர் முருகதாஸ் காம்போல விஜய் படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படத்துக்கு தமிழ் தான் மியூசிக் எழுதிருந்தாரு. அந்த ப்ராஜெக்ட் நடக்கலை. அதுக்காகவே தளபதி விஜயை வம்சி படத்தில் தமிழ் தான் மியூசிக் அப்படின்னு உறுதியாக சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இப்போ தமிழ் அவர்கள் தளபதி 66 படத்தை பற்றி நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதைத்தான் இப்போ நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப படம். படம் முழுக்க பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லோரும் நினச்சாங்கன்னா இது வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படம். ஸோ தெலுங்கு டைரக்டர், அதனால் வந்து தெலுங்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருப்பாங்க. படமும் தெலுங்கு பட சாயல் இருக்கும் அப்படிலாம் நினச்சாங்களாம். அதெல்லாம் கிடையாது. இது ப்ராப்பரான ஒரு தமிழ் படம். தெலுங்கில் டப்பிங் பண்ணுவாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆஸ் யூஸ்வல் விஜய் படம் எப்படி இருக்குமோ அது அப்படியே இருக்கும். இது தெலுங்கு படம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு தமன் அவர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எமோஷனல் ட்ராமா நிறையா இருக்கான். ஸோ அதனால் கண்டிப்பாக பிஜிஎம்க்கு வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் 6 பாடல்கள் இருக்கான். இன்னொரு பாடல் ஏடாக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. 6 பாட்டில் 3 பாட்டை வந்து அவர் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரான். இந்த அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கிறது வந்து விவேக் அவர்கள் தான். இதில் இன்னொரு விஷயத்தையும் தமிழர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டான சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அரபி குத்துவும் அந்த வாத்தி கம்மியும் தான். அனிருத் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஒரு தீவிரமான ஒரு ரசிகனால் மட்டும்தான் இப்போல்லாம் மியூசிக் பண்ண முடியும். ஸோ அனிருத் அவர்கள் விஜயோட தீவிரமான ரசிகன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. இப்போ எனக்கு என்ன கடமை இருக்குன்னா அனிருத்தை விட ஒரு தீவிரமான விஜய் ஃபேன் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பாடல்களை விட, அரபி குத்து வாத்திங் கம்மிங்கை விட, இந்த படத்தின் பாடல்களை நான் வேறு லெவலுக்கு ஹிட் ஆகி காட்டுவேன். இது எனக்கு நானே விட்டுக்கிட்ட சவால் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பேசிக்காரு. ஸோ இதுலேருந்து தமன் விஜய் காம்போ நிச்சயமாக பிரித்து மேய போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அடுத்தடுத்த படங்களையும் இந்த காம்போ இணையும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.